வணக்கம் உறவுகளே. ஜெர்மனி நாட்டிலும் கொரோனா தொற்று என்பது குறைவடைந்ததாக இல்லை. தற்பொழுது 100,000 பேருக்கு 60 பேர் என்ற வீதத்தில் ஜெர்மனியில் கொரோனா தொற்று நிலவி வருகின்றது. வீட்டில் இருந்தே கொரோனா வைரஸ் தொற்றை அறிந்து கொள்வதற்குரிய கருவியொன்று அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. இது ஜெர்மனி நாட்டில். விவரங்களை அறிந்து கொள்வோம். வணக்கம் மேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் ராஜண்ணா. வணக்கம். 100,000 பேருக்கு 60 பேர் என்ற வீதத்தில் இப்பொழுது ஜெர்மனி நாட்டில் கொரோனா தொற்று நிலவுகின்றது. அது மாத்திரமல்ல, வீட்டில் இருந்தே கொரோனா தொற்றை பரிசோதனை செய்வதற்குரிய கருவியொன்றும் கிடைக்கப்பெற இருப்பதாக தகவல் வெளிவந்துள்ளது. விவரங்களை எடுத்துக் கூறுங்கள். கடந்த 24 மணித்தாழ்வு ஜெர்மனி 7,538 பேர் புதிதாக கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இதே வேளையில் 24 மணித்தாழ்வு இறந்தவர்கள் எண்ணிக்கையானது 415 இருக்கின்றது. தற்பொழுது ஜெர்மனியில் கொரோனா நோய் தொற்றானது 100,000 பேருக்கு 60 பேர் என்ற வீதத்தில் இருக்கின்றது. ஐரோப்பாவினுடைய மருந்து அனுமதி நிறுவனமான இஎம்ஏயானது ஜெர்மனியில் தயாரிக்கப்படுகின்ற கியூவெக் என்ற நிறுவனத்தினுடைய கொரோனா தடுப்பு மருந்தை வருகின்ற பங்குனி மாதத்திலிருந்து பாவனைக்கு விட உள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. டோட்மண்ட் நகரத்தில் ரெட்டிங் டீன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற முதலுதவி சிகிச்சை அளிக்கின்ற ஒரு 300 பேர் கொரோனா தடுப்பு மருந்தை ஏற்றிக்கொண்டதாகவும் பின்னர் பலர் வேலைக்கு வராமல் உள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றன. ஜெர்மனியில் ரோட்வைல் என்ற இடத்தில் உள்ள ஒரு வைத்தியசாலையில் உள்ள ஊழியர்களில் 55 பேருக்கு கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. பங்குனி மாதத்திலிருந்து வீட்டிலே வைத்து கொரோனா பரிசோதனை செய்யக்கூடிய அளவிற்கு உபகரணம் ஒன்று பாவனைக்கு வர உள்ளது. இந்த உபகரணத்தை வெகு விரைவில் வீட்டில் வைத்து பாவனை செய்வதற்குரிய அனுமதியை அரசாங்கம் வழங்க உள்ளதாகவும் இப்பொழுது செய்திகள் தெரிவிக்கின்றன. தென் பிரதேசமான ரோசன்ஹைம் என்ற இடத்தில் 600 பேர் அரசாங்கத்தின் கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளுக்கு எதிரான முறையில் ஆர்ப்பாட்டத்தை புரிந்திருக்கின்றார்கள். பெண்ணொருவர் கடத்தப்பட்டு வங்கியில் பணம் பறிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் நோர்டரைன் வெஸ்ட்ஃபாலன்ஸ்டைன் மாநிலத்தில் உள்ள நகரமான உய்வ பாலன்பெர்க் என்ற இடத்தில் ஓர் பெண்மணியை பலவந்தமான முறையில் துப்பாக்கி முனையில் இருவர் கடத்தி அங்கே அருகிலுள்ள ஒரு வங்கி ஒன்றுக்கு அழைத்து சென்று அவருடைய வங்கி கணக்கில் இருந்து பணத்தை பெற்றிருக்கின்றார்கள். பின்னர் அந்த பெண்ணை வீட்டுக்கு அழைத்து வந்த இந்த நபர்கள் வீட்டில் அந்த பெண்ணை கட்டி வைத்து விட்டு அவரது வாகனத்தில் தப்பி ஓடியிருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த குற்றச் செயலில் ஈடுபட்டதாக 2 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். இவர்களில் 37 வயதுடைய ஒரு ஆணும் 21 வயதுடைய பெண்ணும் அடங்குகின்றார்கள். ஆர்மேனிய குடும்பம் ஒன்று ஜெர்மனி நாட்டில் இருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் ஹூட்டஸ்லோஃப் நகரத்தில் ஆர்மேனியா நாட்டிலிருந்து வந்து ஜெர்மனிக்கு அகதியா விண்ணப்பம் செய்து இந்த அகதி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட நிலையில் 2/2/2021 அன்று இந்த ஆர்மேனிய நாட்டு குடும்பமானது பலவந்தமான முறையில் ஆர்மேனியாவுக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது ஹூட்டஸ்லோஃப் நகர நிர்வாகமானது இந்த ஆர்மேனியா குடும்பத்தின் தலைவரை கட்டி வைத்து பின்னர் பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கும் பொழுது பலவந்தமாக கடத்தியதாக இப்பொழுது குற்றச்சாட்டு ஒன்று எழுந்திருக்கின்றது. இக்குற்றச்சாட்டுக்கு குயிட்டஸ்லோவ் நகர வெளிநாட்டவர் காரியாலயமானது எதிர்வினை ஆட்டி இருக்கின்றது. அதாவது இவர்கள் நாட்டை விட்டு வெளியேறிய வேண்டிய நிலையில் 2020 ஆண்டிலிருந்து இருந்ததாகவும் இதன் காரணமாகவே இவர்களை தாம் பலவந்தமாக நாடு கடத்தியதாகவும் கூறியிருக்கின்றார்கள். ஆப்கானிஸ்தானில் ஜெர்மன் படையினரும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஆப்கானிஸ்தான் நாட்டில் அமெரிக்க படைகளுடன் சேர்ந்து ஜெர்மன் படைகளும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்ற ஜெர்மன் படையினருக்கு வழங்கப்பட்ட அதிகாரமானது வருகின்ற பங்குனி மாதத்துடன் முடிவடைகின்றது. இதே வேளையில் ஆப்கானிஸ்தான் நாட்டில் உள்ள தலிபான் தீவிரவாதிகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது இப்பொழுது பைடன் நிர்வாகமானது ஆப்கானிஸ்தானில் உள்ள அமெரிக்க படைகளை சித்திரை மாதத்துக்கு முதல் வெளியே எடுப்பதில்லை என்று முடிவெடுத்த காரணத்தினால் ஜெர்மனியின் வெளிநாட்டு அமைச்சரும் இப்பொழுது பாராளுமன்றத்தின் அனுமதியை கேட்டு ஆப்கானிஸ்தானில் ஜெர்மன் படைகள் தங்குகின்ற நாட்களை கூட்டுவதற்கு உத்தேசித்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. குறைந்த ஊழியம் வழங்குவதை தடுக்கும் சட்டம் ஜெர்மனி நாட்டில் நடைமுறைக்கு வருகின்றது. ஜெர்மனியில் உள்ள பல பாரிய நிறுவனங்கள் 3 உலக நாடுகளில் முதலீடுகளை செய்து அங்கே பெண்கள் மற்றும் சிறு பிள்ளைகளை வேலைக்கு அமர்த்துகின்ற காரணத்தினால் இவ்வாறு வேலை செய்தவர்களுக்கு கூடுதலான அளவு சம்பளம் கொடுக்காமல் இருப்பேன். இதை ஜெர்மன் நாட்டின் சட்டத்தின் மூலம் தண்டிப்பதற்காக இவ்வகையான புதிய சட்டம் ஒன்று
பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்டிருக்கின்றது. இப்புதிய சட்டமானது 2023 அமலுக்கு வருகின்றது. 2023 இந்த சட்டம் அமலுக்கும் வரும் பொழுது ஆரம்பத்தில் ஒரு நிறுவனத்தில் 3000 தொழிலாளர்கள் இருந்து வேலை செய்தால் உண்மையான சட்டம் பிரயோகிக்கப்படும் எனவும், இதே வேளையில் 2024 தொடக்கம் ஒரு நிறுவனத்தில் 1000க்கு மேலான தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருந்தால் இவர்கள் மீதும் இந்த சட்டமானது பாயும் என்று இப்பொழுது தெரியப்படுகின்றது. சமூக உதவி பணம் பெற்றுக் கொண்டிருப்பவர்களுக்கு முகக்கவசம் இலவசமாக வழங்கப்பட வேண்டும் அல்லது 120 யூரோ வழங்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் ஹார்ஸ்டிய என்று அழைக்கப்படுகின்ற சமூக உதவி பணத்தை பெறுபவர்களுக்கு கிழமை ஒன்றுக்கு சமூக உதவி பணத்தை வழங்குகின்ற திணைக்களமானது 20 FFP2 என்ற முகக்கவசத்தை வழங்க வேண்டும் எனவும், அன்றே மாதம் 1க்கு 129 யூரோவை 21/6/2021 வரை வழங்க வேண்டும் என்றும் கார்ல்ஸ்ரூவில் அமைந்திருக்கின்ற சமூக நீதிமன்றமானது ஒரு வழக்கில் தனது தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. வாகன விபத்தொன்றில் இருவர் உயிரிழந்திருக்கின்றார்கள். ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் நகரில் மக்கள் கூட்டம் ஒன்றின் மீது 38 வயதுடைய வாகன சாரதி ஒருவர் தனது வாகனத்தை ஓட்டியதினால் 31 மற்றும் 40 வயதுடைய 2 நபர்கள் இஸ்தலத்திலேயே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இத்தாக்குதலானது ஒரு பயங்கரவாத தாக்குதல் அல்ல எனவும், இத்தாக்குதலானது தற்செயலாக நடைபெற்ற ஒரு விபத்து என்றும் தெரிய வந்திருக்கின்றது. கிரேக்க நாட்டின் அகதிகளை டென்மார்க் நாடு உள்வாங்க போவதில்லை என்று டென்மார்க்கின் பிரதமர் அறிவித்துள்ளார். டென்மார்க் நாட்டுடைய பிரதமர் மெட்டு ஃப்ரெட்ரிக்ஸ் அவர்கள் இன்றைய தினம் ஒரு செய்தியை தெரிவித்திருக்கின்றார். அதாவது, கிரேக்க நாட்டின் லெஸ்போஸ் தீவில் அமைந்திருக்கின்ற ஓர் அகதி முகாமிலிருந்து அகதிகளை தான் டென்மார்க் நாட்டுடன் உள்வந்த மாட்டேன் என்று கூறியிருக்கின்றார். 2020 டென்மார்க்கில் 1542 அகதிகள் மட்டும் புதிதாக அகதி விண்ணப்பம் செய்திருந்தார்கள். 1998 செய்யப்பட்ட அகதி விண்ணப்பத்துக்கு ஏற்ற தொகையாக இது இருக்கின்றது. டென்மார்க் நாட்டின் ஜனத்தொகையில் 800,000 வெளிநாட்டவர்கள் இருக்கின்றார்கள். அதாவது, மொத்த ஜனத்தொகையில் 14% வெளிநாட்டவர்கள் ஆவர். இத்தாலி நாட்டில் புதிய பிரதமர் பதவியேற்றுள்ளார். இத்தாலியின் புதிய பிரதம மந்திரியாக ஐரோப்பிய மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநராகிய மாரியோ டிராகி அவர்கள் இன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இவர் இத்தாலி நாட்டினுடைய இடதுசாரி மற்றும் வலதுசாரி கட்சிகளுடன் ஆதரவுடன் இந்த பதவிக்கு வந்திருக்கின்றார். இத்தாலி நாட்டின் புதிய வெளிநாட்டு அமைச்சராக 5 நட்சத்திர கட்சியின் உறுப்பினரான லூயிடி மாயோ என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்ப் குற்றவாளி அல்ல என பாராளுமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அவர்களுக்கு எதிராக இம்பீச்மென்ட் என்று அழைக்கப்படுகின்ற வழக்கானது பாராளுமன்றத்தில் எடுக்கப்பட்ட பொழுது வாக்கெடுப்பில் அவர் குற்றவாளி இல்லை என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இம்பீச்மென்ட் என்று அழைக்கப்படுகின்ற இந்த வழக்கிற்கு ஆதரவாக 57 பேரும் எதிராக 43 பேரும் வாக்களித்திருக்கின்றார்கள். 3-2 பெரும்பான்மையான வாக்காளர்கள் வாக்களித்தால் மட்டுமே இவர் குற்றவாளியாக இனம் காணப்பட்டிருக்கின்றார். இவ்வாறு 3-2 வாக்களிக்க வேண்டுமாயிருந்தால் 67 செனட் உறுப்பினர்கள் இந்த வாக்களிப்பில் இந்த இம்பீச்மென்ட் வழக்குக்கு ஆதரவாக வாக்களித்திருத்தல் வேண்டும். மிக்க நன்றி. மேலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி.